திருவாரூர் அருகே சொராக்குடி பகுதியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்கள் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் சிலம்பம் சுற்றி நோபல் உலக சாதனை படைத்தனர். ஐஎஸ்ஆர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் 4 வயது முதல் 18 வயது வரையிலான 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதற்கு முன்பு தூத்துக்குடியில் 1.5 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றியதே சாதனையாக இருந்தது. அதனை தற்போது திருவாரூர் மாணவ மாணவிகள் முறியடித்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி அருகே இரண்டு குழந்தைகளை கொன்றுவிட்டு தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த நடுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவர் ஆந்திர மாநிலம் திருப்பதியில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி 32 வயதான காயத்ரி, இந்த தம்பதிக்கு 7 வயதில் கனிஷ்கா என்ற மகளும் 4 வயதில் சர்வன் என்ற மகளும் இருந்தனர். வெங்கடேசன் பணி நிமித்தமாக திருப்பதி சென்றுவிட்ட நிலையில் நடுப்பட்டி கிராமத்தில் மாமியாருடன் காயத்ரி மற்றும் குழந்தைகள் இருந்தனர். இந்நிலையில் இன்று மாலை மாடியில் உள்ள தனது அறையில் இரு குழந்தைகளையும் தூக்கில் தொங்கவிட்டு கொன்றுவிட்டு காயத்ரியும் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து சென்ற மாத்தூர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் பெண் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் தான் தனது தற்கொலைக்கு காரணம் என்று வீடியோ வெளியிட்டுவிட்டு போக்குவரத்து காவலர் தற்கொலையை செய்து கொண்டுள்ளார். சென்னை அம்பத்தூர் அடுத்த ஒரகடத்தைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் திருவல்லிக்கேணியில் போக்குவரத்து காவலராக பணிபுரிந்து வந்தார். மனைவியை பிரிந்து வாழும் கிருஷ்ணகுமார் கடந்த 3ஆம் தேதி ராஜமங்கலம் பெண் காவல் உதவி ஆய்வாளர் வீட்டின் முன்பு குடி போதையில் தகராறு செய்திருக்கிறார். அவர் நொளம்பூர் போலீசில் புகார் அளிக்கவே அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் தன்னுடைய தற்கொலைக்கு அந்த பெண் காவல் உதவி ஆய்வாளர் தான் காரணம் என்று வீடியோ வெளியிட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். சர்வதேச மகளிர் தினத்தை வரவேற்கும் விதமாக புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பேரூராட்சியில் பணிபுரியும் பெண் தூய்மை பணியாளர்களுக்கு காவல்துறை சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கீரனூர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. தூய்மை பணியில் ஈடுபடும் பெண்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்தும் அதிலிருந்து விடுபடுவது குறித்தும் போலீசார் எடுத்துரைத்தனர். பின்னர் தூய்மை பணியாளர்கள் பேரூராட்சி அலுவலகத்திலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடம் உலக பெண்கள் தினம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பதியில் இருசக்கர வாகனங்களில் அதிக சத்தத்துடன் ஒலி எழுப்பும் சைலன்சர்கள் மற்றும் ஹார்ன்களை அகற்றி ரோட் ரோலரை கொண்டு போலீசார் அழித்தது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சில இளைஞர்கள் அதிக சத்தம் எழுப்பும் ஹார்ன்கள் சைலன்சர்களை பொருத்தி நகரின் பல்வேறு இடங்களில் சுற்றி வருகிறார்கள். அவற்றை அகற்றிய திருப்பதி போலீசார் காவலர் பயிற்சி மையத்தில் ரோட் ரோலரை கொண்டு அழித்தனர். அப்போது அங்கு வந்த திருப்பதி எஸ்பி வெங்கட அப்பல நாயுடு, திருப்பதி என்றாலே ஆன்மீக நகரமாகும், இங்கு கோவிந்தா என்று கேட்டால் மட்டும் போதும் என்று கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அண்டக்குளம் அருகே மூட்டாம்பட்டி ஊராட்சியில் உள்ள சம்பா குளத்தை தூர்வார வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 15 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த குளம் விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் பெரிதும் பயன்பட்டு வந்ததாகவும், தற்போது வேலிக்கருவை மரங்கள் நிறைந்து வனம் போல காட்சியளிப்பதாகவும் அப்பகுதியினர் வருத்தம் தெரிவித்துள்ளனர். குளத்தின் பெரும் பகுதியை தனியார் ஆக்கிரமிப்பு செய்து தூர்வார எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் விரைந்து தலையிட்டு இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.
பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் கால்நடை பராமரிப்புக்கும் குழந்தை தெரிவிச்சு தூர்வாரி நீர் சேகரித்து தண்ணி கொடுக்கறது தான் பல முறையில் அழிகிட்டு இருக்கோம். சும்மா அவங்க வந்து அதிகாரிகளெல்லாம் மிரட்டி இதில் வந்து பட்டா இருக்குது வழக்கு இருக்குங்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா பொய்யான தகவல், வழக்கு இருக்குங்கிறதெல்லாம் பொய்யான தகவல். ஆனால் பட்டாலெல்லாம் கேட்டு போனாங்க, அவங்க எல்லாமே இது வாட்டர் போர்டு பட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சிதம்பரம் நடராஜர் கோவில் சிற்றம்பல மேடையில் ஏறி தேவாரம் பாட வந்த தெய்வத்தமிழ் பேரவை அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். சிற்றம்பல மேடையில் பொதுமக்கள் ஏறக்கூடாது என தீட்சிதர்கள் அறிவித்ததை எதிர்த்து தெய்வத்தமிழ் பேரவை அமைப்பினர் 6 நாட்கள் சிற்றம்பல மேடையில் ஏறி தேவாரம் பாடி வழிபடும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். கடந்த 5 நாட்கள் போராட்டம் நடத்தி கைதான நிலையில் இன்று அவர்கள் ஊர்வலமாக வந்தனர். அவர்களை சிதம்பரம் நகர போலீசார் கீழ சன்னிதி அருகில் தடுத்து நிறுத்தினர். அப்போது அவர்கள் தீட்சிதர்களுக்கு எதிராகவும் கோவிலை அரசை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். போட்டி வேட்பாளர்களுக்கு எதிரான நடவடிக்கை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீதான நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தேர்வாகியுள்ள துணை மேயர், நகராட்சி துணைத் தலைவர்கள் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேயர், துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தலைவர்களை மக்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள், கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டி வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றவர்கள் உடனே பதவி விலக வேண்டும் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அவருடைய அறிக்கை மிகுந்த உணர்ச்சிகரமாகவும் முதிர்ச்சி நிறைந்ததாகவும் அவருடைய தலைமை பண்பை மிக உயர்ந்த இடத்திலே வைக்கக்கூடிய வகையிலும் அமைந்திருந்தது. தலைமை பண்பை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது. கூட்டணி நலன்களை கருத்தில் கொண்டு கூட்டணி அறத்தை பாதுகாக்கக்கூடிய நன்முயற்சியில் நம்முடைய முதல்வர் அவர்கள் இறங்கியிருக்கிறார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் கல்குவாரியில் இடிபாடுகளில் சிக்கிய ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். 3 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் இருவரது உடலை மீட்புக் குழுவினர் 2வது நாளாக தேடி வருகிறார்கள். மாதஹள்ளி கிராமத்தில் உள்ள கல்குவாரியில் நேற்று 6 ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது மலையின் பெரும் பகுதி இடிந்து விழுந்ததில் 6 பேரும் மண்ணில் சிக்கினர். அவர்களை 10 லாரிகள் மற்றும் 1 கிரேன் உதவியுடன் மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மணிப்பூர் சட்டமன்ற தேர்தலில் இறுதிக்கட்டு வாக்குப்பதிவில் 77% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. 60 தொகுதிகளை கொண்ட மணிப்பூர் சட்டசபைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. 38 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் 22 தொகுதிகளுக்கான 2வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் போட்டியிடும் தௌபால் தொகுதி உட்பட பல்வேறு பகுதிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மார்ச் 10ஆம் தேதி எண்ணப்படவிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.